வருந்திருப்பாள், அழுதிருப்பாள். ஆனால் ஒன்றை அவள் கண்டுகொண்டாள், 6 ஆண்டுகளுக்கு முன்பு போன சித்தார்த்தன் இவன் இல்லை, இவன் தலைக்கு பின்னேயும் கண்களிலே இருக்கிற ஒளியால் இவன் புத்தன் என்று அவள் கண்டுகொண்டாள். எனவே அவன் தந்த மார்க்கத்தை ஏற்று அவனோடு வாழ்வது என்று அவள் தீர்மானித்தாள். கணவன் ஏற்றுக்கொண்ட வழியை மனைவி ஏற்றுக்கொள்வது என்பது எளிதான காரியம் அல்ல. எனக்கு தெரிய உலகத்தில் அது 2 பேருக்கு நடந்திருக்கிறது. ஒன்று ஒளி பொருந்திய மனிதர் முகமது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு நடந்தது. அவர் துணைவியார் அவரை ஏற்றுக்கொண்டார், அவர் குடும்பம் அவரை ஏற்றுக்கொண்டது. புத்தனுக்கு அது நடந்தது, புத்தனின் மனைவி ஏற்றுக்கொண்டாள், மகன் ஏற்றுக்கொண்டார், இருவரும் துறவரம் பூண்டார்கள். புத்தன் இறந்து போவதற்கு 2 ஆண்டுகள் முன்பு வரை பிச்சினியாக வாழ்ந்து யசோதரை இறந்து போனாள். ஆனால் நண்பர்களே, இதை ஒரு கவிஞன் பார்க்கிறான், இந்த காட்சியை கற்பனைப்படுத்துகிறான். புத்தனும் யசோதரையும் சந்திக்கிற போது நாம் இருந்தோமா? இல்லை. ஆனால் மொழியால் நமக்கு 2 காலம் உண்டாகிறது. மொழி புனைவின் சாத்தியத்தால், மொழி புனைவின் சாத்தியத்தால், கற்பனையின் விகசிப்பால், மொழியின் விஸ்தாரத்தால் புதிய காட்சியை உங்களுக்கு உருவாக்கி தருகிறது. ஒரு கவிஞன் இந்த காட்சியை உருவாக்குகிறான். யசோதரையும் புத்தனும் சந்திக்கிறார்கள். கோபத்தோடு யசோதரை கேட்டாள், குழந்தையை பிரிந்து என்னை பிரிந்து எங்கோ போய் ஒரு மரத்தடியில் அமர்ந்துதான் நீ ஞானம் பெற்றிருக்க வேண்டுமா? அதை இந்த இல்லத்தில், இந்த வீட்டில் என்னோடு வாழ்ந்து நீ பெற்றிருக்க முடியாதா என்று யசோதரை கேட்டாள். முடியாது என்று பதில் சொல்லும் நிலையில் புத்தன் இல்லை. முடியாது என்று பதில் சொல்லும் நிலையில் புத்தன் இல்லை எனில், யசோதரை சொன்னது போல போதி மரத்தின் அடியிலே இருந்துதான் ஞானம் பெற வேண்டும் என்பதில்லை, யசோதரையுடன் இருந்தும் ஞானம் பெறலாம் என்று யசோதரை புத்தனை கேள்வி கேட்பதாக ஒரு கற்பனையின் புனைவில் உருவாக்கி தந்தார் மகாகவி தாகூர். நன்றி.